இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திர பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுக்கொண்ட அற்புதமான விஷயம் சார் வீட்டில் வந்து இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் திருஷ்டி ப்ளஸ் செல்வம் ரெண்டும் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தா உப்பு தீபத்தை பற்றி நிறையா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிண்ணத்தில் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு தீபம் அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் நெய் தீபமாக இருக்கலாம் டெய்லி சாயந்திரம் சந்தி வேலையில் வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேளை வீட்டுக்கு வெளியில் வைக்க முடியலாம் ஃப்ளாட்டாக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே ஒரு வடது பக்கம் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ன சுவாமியர் வேண்டின்னு அதை வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா காலராத்திரி அப்படிங்கிற தேவியை நினச்சிட்டு வேதையும் அது நம்ம பார்த்துட்டோம்னா காசியில் இருக்கக்கூடிய ஒரு தேவி காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தேவி அற்புதமான சக்தி கொண்டவள் திருஷ்டியை போகக்கூடியவள் எதிர்மறையான பில்லி சூன்யம் அந்த மாதிரி எதிர்மறையான சக்திகளை போகக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவள் காலராத்திரி இந்த காலராத்திரி வழிபாடு பண்ணும்பொழுது அது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த உப்பை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா இதை ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செடி கொடி மரங்கள் இதில் போட்டு அடுத்த நாள் திருப்பி உப்பு எடுத்து வைக்கிறது இது டெய்லி மாத்தணுமா சார் டெய்லி மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கல் உப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சின்ன கிண்ணத்தில் எடுத்து வைச்சா போதும் இதை டெய்லி சாயந்தரம் நேரத்தில் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஏதோ ஒரு எதிர்மறையான துர்சக்தி இல்லை எதிர்மறையான விஷயங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது அது நம்மளை விட்டு போகும் மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தா கூட நான் அடுத்த நிலைக்கு வருவேன் இப்படி வார்த்தை சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் முயற்சி பண்ணி பாருங்க பெரிய பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் நம்ம உள்ள சொன்ன விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சென்ட்ரலில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா அஸ்ட்ராலஜஸ் டீமு வேத பண்டிதர்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய ஜோதிட நிபுணர்கள் ரொம்ப அழகான பலாபலன்களை கொடுத்துட்டுருக்காங்க வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு குரு பயிற்சி என்று நம்ம வந்து மகாயாகம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த மகாயாகங்களில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை குறித்து கொள்வார்கள் மேலும் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா சார் சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வேத பண்டிதர்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் அவங்ககிட்ட கான் கால் போட்டு உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்களுக்கு ரொம்ப அழகாக அவர்கள் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பொருத்தம் சம்மந்தமாக நியூமால சம்பந்தமாக வைதிக வாஸ்து சம்பந்தமாக இருந்துருக்கிறவாலும் இந்த எனக்கு இ வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ள மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலார நமஹே ஸ்ரீ வேல்வேல் முருகன் பிற்றுவேல் முருகனுக்கு கரஹரோகரா நன்றி